ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு விலாக் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மணி பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நல்ல தண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து க்ரோ ஆகும். நானுமே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த உப்பு தண்ணியை யூஸ் பண்ணனால எனக்கு அந்தளவுக்கு க்ரோத் வந்து இல்லை. என்னடான்னு யோசிச்சுட்ருக்கும்போது தான் தெரிஞ்சு நம்ம நல்ல தண்ணி இவ்வளோ நாள் யூஸ் பண்ணல அப்படின்ட்டு. இப்போ நல்ல தண்ணியில் வச்சதுக்கப்புறம் நல்லா வந்து க்ரோத் ஆகுது. ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் நம்ம மறக்காமல் மட்டும் தண்ணி மாற்றிடணும். பிள்ளைங்களுக்கு ஆஃப் டே அப்படின்றனால சாப்பாடெல்லாம் மதியம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலையில் தோசை சுட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். முட்டை குழம்பு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். முட்டை குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுற முட்டை குழம்பு தான் நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இதுக்கு வந்து புளி ஊற்றலை, நல்லா ரெண்டு பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கணும். நல்லா இது மசிஞ்சக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவைன்னா நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கோங்க. நான் இந்த இன்றைக்கி புளி வந்து சேர்த்துக்கல. காலைல மளி தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சோண்டு இருக்கும், அது வந்து மதியத்துக்கு கொஞ்சம் குடிச்சிக்குவேன். உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கல, சனி நேரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ரூம்லேயும் நான் வந்து ஷெல்ஃபில் இருக்க பேப்பர்லாம் மாற்றிட்டு அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த வேலை எல்லாமே பார்ப்பாங்க, ரெண்டு பேரும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதனால் நான் எதுவுமே வீடியோ ஷூட் பண்ணல. அன்றைக்கி கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருந்துச்சு. இதை க்ளீன் பண்ணக்கப்புறம் தான் வீடுக்கு ஒரு க்ளீனிங் வந்து வந்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா என்ட்ரன்ஸில் இருக்கிறது ஏற்கனவே க்ளீனிங்கில் வந்து போட்டுட்டேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போட்டிருந்தேன். தக்காளி ஒரு பக்கம் மசிஞ்சிருச்சு, நம்ம வந்து இப்போ குழம்பு வந்து கூட்டி வச்சிடலாம். மிளகாத்தூள் சேர்த்து பரட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டதுக்கப்புறம் தேங்காயும் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முட்டையை ஒன்றுனா உடச்சி ஊற்றி நல்லா மூடி போட்டு வச்சோம்னா சூப்பரான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடும். எப்பவுமே சிம்பிளான குழம்பாக இருந்தால் அடுப்பில் வந்து எந்த ஒரு எண்ணெயும் சரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதிகமாக நம்ம ரெண்டு மூணு சமையல் சமைக்கும்போது அடுப்பே வந்து ஒரு கலாப்ஸ் ஆயிரும். அப்படியே இருந்தாலும் எனக்கு வந்து எண்ணெய் தான் தெரியுமே தவிர மற்றபடிக்கு சிந்த மாட்டேன். சிந்தும் போதே அடிக்கி ஒருவேளை சிந்திச்சுன்னா அப்போவே வந்து அந்த ஸ்டவ்வில் இருக்கிற அந்த இது எல்லாத்தையுமே மாற்றி உடனே கழுவி வச்சுருவேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சோறையும் ஒரு பக்கம் வடித்து விட்டுட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு க்ளீனிங் வேலை வந்து முடிஞ்சிடும். இதை தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கேன். இன்னொரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். செவ்வாய்க்கிழமை நம்ம வெச்சிலை தீபம் 9 வாரம் வந்து போட்டுட்ருக்கோம் இல்லையா, அதில் இன்னும் 2 வாரத்து இது வந்து நான் வந்து போடணும். போன வாரம் என்னால் போட முடியலை பீரியட்ஸ் வந்தனால. அதுக்கான பலன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தொழிலுக்காக தான் நான் வந்து வேண்டிகிட்டு இருந்தேன். அந்த 9 வாரம் வந்து நான் போட்டது 9 வாரம் போட்டதுக்கான பலன் வந்து தொழில் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் அதை போய் ஸ்டார்ட் பண்ணலை, ஆனால் அதுக்குரிய ப்ராசஸ் வந்து போய்கிட்டுருக்கு. சீக்கிரமே வந்து அது நடந்தும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் வந்து இருந்துச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து முருகன்கிட்ட வந்து கேட்டு நீங்கள் வந்து அதை வெற்றிலை தீபனாலும் சரி எந்த இது உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் இதனால் செஞ்சு பிரார்த்தனை வந்து பண்ணிக்கலாம். எப்போவுமே வீடு வந்து பார்த்திங்கன்னா கூட்டி விட்டுட்டு தொடச்சி விட்டுட்டு தான் நான் வந்து படுப்பேன். டெய்லியுமே வந்து இந்த ஹாலும் சரி ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கு இல்லையா, இன்னொரு ரூமில் வந்து சாமி இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டு ரூமே டெய்லி வந்து தொடச்சி விட்டுட்டு தான் நாங்கள் வந்து படுப்பேன். காலையில் ஒருக்கா தொடச்சி விட்டுருவேன், நைட்டும் ஒருக்கா தொடச்சி விட்டுருவேன். ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ரூம் அப்படின்னால சின்ன குழந்தைங்க வச்சுக்கனால அவ்வளோவா மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து அதை தொடச்சி விட்டுட்டு தான் அடுத்த வேலை வந்து பார்ப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் கடந்து வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுள்கிட்ட வந்து நீங்கள் வந்து முறையிடுங்க, கண்டிப்பாக வந்து நடக்கும். ஏன்னா இறை நம்பிக்கை ஒன்று தான் நம்மளுக்கு வந்து காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இறைவன் ஒருத்தர் தான் நம்மளை வந்து முன்னாடி விட்டு பின்னாடி பேசாமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுப்பார். ஸோ அதனால் எது நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். நாங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை வந்து இந்த தொழிலை வந்து எடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸியாலாம் வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடச்சிடாது, கொஞ்சம் கஷ்டப்பட தான் வேணும். அந்த கஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு அந்த ஒரு இடத்த வந்து பிடிக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயலை. ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்படவும் தயாராக இருக்கணும், கடவுள் நம்பிக்கையும் வேணும். இந்த வாரத்தில் திருச்செந்தூர் போகிறதாகவும் இருந்துச்சு, பட் ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வேலை இருந்ததுனால திருச்செந்தூர் வந்து போக முடியல. கண்டிப்பாக திருச்செந்தூர் போகும்போது அதை வந்து ஒரு விலாகாக வந்து உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக முருகனை போய் பார்த்துட்டு தான் அடுத்த வேலையே வந்து நடக்கும். அதனால் வந்து முருகனை பார்க்கறதுக்கு தான் வெயிட்டிங்கு. சனி ஞாயிறில் தான் மேக்ஸிமம் கிளம்புவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கு அப்படின்றனால இடையில கிளம்ப முடியாது. ஸோ அதனால் சனி ஞாயிறில் வந்து கண்டிப்பாக வந்து கிளம்பிடுவோம். வீடெல்லாம் மாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டேன். குளித்ததுக்கப்புறம் வந்து இப்போ தூங்கி எழுந்திரிச்சு டீ வந்து போட்டுட்ருக்கேன். டீ குடிச்சிட்டு வந்து இப்போலாம் அண்ணனைக்கு சேர்கிற துணியை கையிலேயே வந்து துவைச்சிட்றேன். பாப்பாங்க யூனிஃபார்ம் 2 நாளைக்கு சேர்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து வாஷிங் மிஷினில் வந்து போட்டு துவைக்கிறேன்.
இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு வேலையை வந்து செஞ்ச மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்க நேரம்னால இதை வந்து நான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து உடம்பு முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து வாஷிங் மிஷின்லேயும் வந்து போட்டு துவைச்சிக்கலாம். அன்னன்னைக்கு சேர துணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் அதை வந்து துவைச்சிட்டு இருந்தேன். செவ்வாய்க்கிழமை விளக்கு பொருத்தணும், ஏன்னா ஒரு வாரம் வந்து விளக்கு பொருத்தலை அப்படின்றனால விளக்கு எல்லாத்தையுமே கழுவுறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதையும் வந்து கையோடு கழுவி வச்சுட்டு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதையும் வந்து சேம் பிளேஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். என்னுடைய ரொட்டீன் ஒர்க் வந்து இன்றைக்கி இப்படி தான் வந்து போச்சு. கையோட டாகையும் வந்து நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டேன். அவரும் வந்து எனக்கு எவ்வளோ தனி நாள் ஊற்றுங்க, ஏன்னா அது ரொம்ப ஹீட் இல்லையா, அதனால் எவ்வளோ தனி நாள் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கம்முன்னு இருந்துச்சு. சரி, அதையும் வந்து குளிப்பாட்டிட்டு எல்லா வேலையும் வந்து இது முடிச்சுட்டேன். நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.